வீடுகளில் இருக்க திருஷ்டி கழியணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் பண்ணணும் திருஷ்டிகள் பண்ணா எலுமிச்சப்பழம் பழம் தேங்காய் இல்லைன்னா பூசணிக்காய் மெயினாக வந்து இது வந்து உடைக்கிறது வந்து நம்ம வந்து என்ன நினைப்பேன்னா இது மூட நம்பிக்கையாக நினைக்கலாம் ஆனால் எமிச்ச பழம் ஒரு வீட்டோட கண் திருஷ்டியாக இருக்கக்கூடிய நினச்சி அதை பண்ணீங்கன்னா அந்த மெசேஜ் அதை அப்படியே அதை கலெக்ட் பண்ணிக்கலாம் அதை கரெக்ட் பண்ணி வெளியே போய் உடைக்கிறப்போ அதோட ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது தான் எல்லாமே வந்து காஸ்மிக் ஆனோ லெவலில் இருக்கக்கூடிய எனர்ஜியில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் நமக்கு அதிகமாக இருக்கும் காற்று மூலிமா வீட்டுள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு அதிகமான நிலமை இருக்கும் அது மாதிரிலாம் கண் திருஷ்டியாக இருக்க சொல்ல அது காற்று மூலியமாக போயிடும் அவனுடைய எனர்ஜி அந்த எனர்ஜி பொங்கல் சொன்ன அந்த எனர்ஜி அந்த வீட்டில் திருஷ்டியாக மாறக்கூடிய நிலமை தான் இந்த திருஷ்டின்னு சொல்கிறாங்க சிலருக்கு வந்து கண் மறைக்கும் சிலருக்கு அடிப்படும் கது சின்ன சின்ன பா காலில் அடிப்படுறது அடிப்படுறது இதெல்லாம் ஒரு திருஷ்டி சம்மந்தப்பட்டது ஸோ இந்த திருஷ்டி சம்மதம் கண் பார்வை பார்த்தீங்கன்னா அங்கே கண் எழுந்துன்னா கண் மறைக்கிற மாதிரியா இருக்கும் ஒரு பார்வை நடந்து போனால் சரியான ஒரு வழி இருக்காது அது சிலது மறைக்கிற மாதிரி தன்மைகளை வர சொல்ல இதெல்லாம் திருஷ்டிக்கு அறிகுறி ஸோ இதை வந்து நம்ம திருஷ்டி இது வந்து எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எந்த ஒரு வழி போனாலும் இது ஒரு இருக்காது அந்த டைமில் நம்ம திருஷ்டி கேட்றதுக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சில மூடநம்பிக்கையான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது ஸோ அதுக்கு தேவையான விஷயங்கள் எது மருத்துவ நீதியாக இருக்கோ அதுக்கான வழிகள் நம்ம பண்ண சொல்லலாம் இதெல்லாம் எமிச்சப்படனா மருத்துவ நீதியான வழி எமிச்சப்பழத்தை சாமிக்கு கோயிலை வச்சு எடுத்துக்கணும் வந்து குடிக்க சொல்லுவாங்க மொத்தமாக சாப்பிடுன்னு எனக்கு வந்து சிட்டிக் ஆசிட் தேவைன்னு எல்லாமே நியூட்ரிஷன் வந்து சொல்கிறான் சிட்டிக் ஆசிட் எளித பழம் மெயினாக நம்ம தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல அந்த காலத்தில் வந்து ஒரு கண்மறைவாக சொல்லி எல்லாத்தையும் செய்ய வச்சாங்க ஒரு கண்மறைவாக வார்த்தையை சொல்லி ஒரு வா வழியை செய்ய சொல்ல மக்கள் அது ஏற்றுப்பாங்கன்னு நினைப்பாங்க அது மாதிரி தான் மக்கள் வந்து வழியை ஏற்றுக்கிறாங்க அந்த மாதிரியாக இந்த திசை சுற்றி போகிறது மெயினாக பூசணிக்காய் தேங்காய் இப்போ எமீச்சா பழம் இது மூணுமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சாத்மீகமாக செய்யக்கூடிய எந்த ஒரு பலனுமே நமக்கு வெற்றியை கொடுக்கும் ஸோ ரொஜகுணமாக செய்யக்கூடாது கெட்டதாக அதை வச்சு பண்ணிடலாம் இது பண்ண அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும் மூணாவது நாள் நல்லாயிருக்காது சாத்மீகமாக பண்ண சொல்லல இது வெற்றியை கொடுத்துருன்னு சொல்கிறேன்